ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி சமையல். இன்னைக்கு நம்ம ஃபேமிலி சமையலில் தாபா ஸ்டைல் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபேமிலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ ரெசிபிலாம் உங்களுக்கு வரும். இப்போ இந்த தாபா ஸ்டைல் சிக்கன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸை அதில் போட்டுருங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது வந்து நல்லா வறக்க போகிறோம், அதனால தான் பொடியாக கட் பண்ணிக்கோங்கன்னு இருக்கேன். இப்போ நல்லா இந்த ஆனியன் வந்து இந்த ஆயிலையே நல்லா வதக்க விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதங்கணும். அதனால் இப்போ ஆனியன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து நல்லா ஆட் பண்ணி இது பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டே வாங்க. நல்லா ஆனியன்ஸ் வேறு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே வாங்க. இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் ப்ரௌன் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து அதில் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன், அதில் 1 கப் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா அந்த தயிர்லையும் சிக்கன்லையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. நல்லா இப்போ அந்த தயிரும் உப்பும் போயிட்டு நல்லா அந்த சிக்கனில் கலக்கிற ஊறுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போது 2 பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுன்னு நல்லா மறுபடியும் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, இந்த ஆனியன்ஸ் எடுத்து நம்ம இதில் நல்லா உதுத்து உதுத்து போட்டுக்கோங்க. நல்லா க்ரஷ் பண்ணிவிடுங்க, கையிலேயே க்ரஷ் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அதை ஆட் பண்ணோன்னே அந்த சிக்கனில் வந்து இந்த ஆனியனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆனோன்னே தானாக நீங்கள் பண்ணாலே வந்து மொறு மொறுன்னு உடஞ்சி வரும். அதை அப்படியே சிக்கன் கூட நல்லா போட்டு கலந்து வச்சுக்கோங்க. இப்போ சிக்கனில் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கை விட்டு கலந்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லா இடத்துலையும் இதுவாகிற மாதிரி கலந்து விட்டுட்டே வாங்க. இப்போ இந்த சிக்கனை 1 மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ண எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அந்த பேனில் தனியா, சீரகம், 2 காஞ்ச மிளகாய் எடுத்து நல்லா பேனில் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா புரிஞ்சு வர சவுண்ட் வரும், அந்த டைமில் எடுத்து மிக்சியில் வச்சுக்கோங்க. ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் ஆட்டும் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணோம்ல ஆனியனை, அதை வந்து அந்த ஆயிலே வந்து சோம்பு பட்டை லவங்கம் போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ நல்லா இந்த சோம்பு பட்டை லவங்கம்லாம் வந்து பொரிஞ்சு வரட்டும். பிரியாணியிலையும் அதிலே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சு வச்சோம்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். இது பாருங்கள் நல்லா அரைஞ்சிடுச்சு. தனியா போடுறதுனால இந்த பேஸ்ட்டை நீங்கள் நல்லாவே அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா திரித்திரியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி விட்டு கூட நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அந்த பேஸ்ட் ஆயிலில் போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா இந்த பேஸ்ட் ஆயிலில் கலந்தோன்னே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க ஆட் பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே நல்லா எல்லா இடத்துலையுமே வந்து மசாலா ஊறியிருக்கு. இப்போ அதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு சிக்கனை நம்ம வேக விட்டுடலாம். கொதி வர ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதாங்க நம்ம தாபா ஸ்டைல் சிக்கன் வந்து நம்ம இதில் ரெடி ஆகிடுச்சியா. ஃபேமிலி சமையலில் ரொம்ப ஈஸியான சிம்பிளாகவே நம்ம தாபா ஸ்டைல் சிக்கன் ஆட் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு இதில் காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பெப்பர் கூட லாஸ்ட்டாக இருக்கும் போது ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இதுதாங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தாபாவில் கிடைக்கிற மாதிரி சிக்கன் ஸ்டைல் நம்மளுக்கு வீட்லேயே கிடச்சிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு ஃபேமிலி சமையலில் பிடிச்சிருந்தா ஃபேமிலி சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் ரெசிபியா. நீங்களும் இந்த ரெசிபியை வந்து வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.